சார்ந்தவர்களே சாராதவர்களே மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் 234 தொகுதியிலும் கூட நம்முடைய யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்திலே ஆரம்பித்து ஜனவரி 11ஆம் தேதி சென்னையிலே முடிவர இருக்கிறது. எதற்காக இந்த யாத்திரை தேவைப்படுகிறது? எதற்காக ஒரு ஒரு நாளும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் காலையில ஒரு தொகுதியில 5 லிருந்து 6 கிலோமீட்டர் நடைப்பயணம் சாயங்காலம் இன்னொரு தொகுதியில 5 லிருந்து 6 கிலோமீட்டர் நடைப்பயணம் எதற்காக செல்ல வேண்டும் என்றால் ஒன்று மக்கள் கண்ணில் 2 ஆட்சிகள் தெரிகிறது. 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி 28 மாதங்களாக மாநிலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் தவறு நடக்குது அப்படின்னு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமாக எடுத்தால் மதுரை கிழக்கு தொகுதியில் என்ன தவறு நடக்குது அதுதான் தமிழகம் முழுவதுமே தவறு நடக்குது. சகோதர சகோதரிகளை மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் செய்யாத ஊழல் கிடையாது. டிரான்ஸ்பர் போட்டா ஒரு காசு, டிரான்ஸ்பரை நிறுத்தி வச்சா ஒரு காசு, சஸ்பென்ஷன் பண்ணா ஒரு காசு, சஸ்பென்ஷனை நிறுத்தி வச்சா ஒரு காசு. விஞ்ஞான முறையில அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறையில ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மதுரையை சுத்தி பார்த்தீங்கன்னா பக்கத்துல நேத்து சோழவந்தான் சென்று விட்டு வந்தோம். மக்கள் சொன்னாங்க அண்ணே அலங்காநல்லூர்ல சர்க்கரை ஆலை பாருங்கண்ணே மூடி கிடக்குது. 1963ல் காமராஜர் ஐயா ஆரம்பித்தது 3 வருஷமா மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த மூர்த்தி அண்ணே அவர் பையனுக்கு அப்படி கல்யாணம் பண்றதுக்கு செலவு பண்ணாரு, அதுல சில கோடிகளை திருப்பி விட்டா 20,000 பேர்த்துக்கு வேலை கிடைக்குமே அப்படி. இன்னைக்கு திமுகவுடைய பிரச்சனை என்னவென்றால் திமுகவுடைய முதல் குடும்பத்திலிருந்து கடைசியில் இருக்கக்கூடிய அமைச்சர் வரை எம்எல்ஏ வரை தன்னுடைய குடும்பம் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய ப்ரொஃபசர் ராம ஸ்ரீவாசன் அவர்கள் சொன்னது போல இது பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய யாத்திரை என்பதால் என் மண் என் மக்கள். இது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த யாத்திரை நடத்தி இருந்தால் என்ன பெயர் வச்சிருப்பாங்கன்னா என் மகன் என் பேரன் என்கின்ற பெயரை வைத்திருப்பார். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி 28 மாதமாக நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே அதை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 9 ஆண்டினுடைய ஆட்சி இப்ப 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக மக்களை சந்தித்துக் கொண்டுகிட்டே போறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போறோம், வீடு வீட்டுக்கு போய் பார்க்கிறோம். இந்த ஆட்சியில என்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். 9 ஆண்டுகள்ல 1,76,000 கோடி ரூபாய் 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது. 15 லட்சம் பேர்த்துக்கு பிரதமருடைய வீடு வந்திருக்கு, 57 லட்சம் பேர்த்துக்கு பிரதமருடைய கழிப்பறை வந்திருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். விவசாய பெருமக்கள் வந்திருக்கு. ஏன் இந்த மதுரை மாநகர் எடுத்துக்கொண்டாலே சகோதர சகோதரிகளே எத்தனை விஷயங்களை நம்முடைய பாரத பிரதமர் மதுரை நகருக்காக செய்திருக்கின்றார். மதுரை நகர்ல சின்ன லெவல்ல தொழில் செய்யறவங்கல இருந்து பெரிய லெவல்ல தொழில் செய்யற வரை எல்லோருக்குமே நம்முடைய மத்திய அரசுடைய திட்டம் பயன் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று சொல்லுவோம், அதாவது கட்டடத்துல வேலை செய்யறவங்க மேஸ்திரி என்ன எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத வேலை செய்யறவங்களுக்கு முதன் முதலாக பாரத பிரதமர் அவர்கள் ஈஸ்ட்ராம் ஒரு அட்டையை கொண்டு வந்திருக்கார். அந்த ஈஸ்ட்ராம் இலவசமாக பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு. தமிழகத்தில் மட்டுமே 84,72,510 பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இதிலே தங்களை பதிவு செய்திருக்கின்றார். பிரதம மந்திரியினுடைய காப்பீடு திட்டம், சகோதர சகோதரர்களே பிரதம மந்திரியினுடைய காப்பீடு திட்டம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த காப்பீடு திட்டம் 2 வகையில் இருக்கு. 60 வயசுக்கு மேல விவசாயம் செய்யறவங்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் பென்ஷனாக வருகிறது. பயிர் காப்பீடு திட்டம், பயிரை வந்து நீங்க பத்திரமா காப்பீடு பண்ணிட்டீங்கன்னா அதற்கான தொகை வருகிறது. அது மட்டுமே 1,424 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு காப்பீடு நிதியாக வந்திருக்கிறது. அதை தாண்டி 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடாக வருகிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு முதன் முதலாக இன்சூரன்ஸ் என்கின்ற வார்த்தை அவருடைய வீட்டுக்குள்ள எட்டி பார்த்திருக்கிற சகோதர சகோதரர்களே. இன்னைக்கு 30 லட்சம் பேர் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பயனடைந்திருக்கின்றார். எத்தனையோ குழந்தைகள 18 வயசு வரைக்கும் நம்ம பணம் கட்டுறோம், அரசு 8% வட்டி கொடுக்கறாங்க, 21 வயசுல இருந்து அந்த பணத்தை வெளியெடுத்துக்கலாம். 30 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இருக்காங்க. பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் 2,30,312 பேர் தமிழகத்தில் தொழில் ஆரம்பித்திருக்கின்றார். 15 லட்சம் பேர் பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டத்தில் பயனடைந்திருக்கின்றார்கள். ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டில் தமிழகத்திற்கு இதுவரை மத்திய அரசு செலவு செய்திருப்பது
1,92,000 கோடி ரூபாய் ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிச்சிருக்கார். மதுரைக்கு வரக்கூடிய எய்ம்ஸ் என்பது இந்தியாவிலே வந்திருக்கக்கூடிய எய்ம்ஸுக்கு முற்றிலும் மாறுபட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய எய்ம்ஸ் என்பது சேட்டலைட் சென்டர், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை போல. தமிழகத்திற்கு வரக்கூடிய எய்ம்ஸ் என்பது எப்படி வட இந்தியாவிற்கு ஒரு எய்ம்ஸ் டெல்லியில் இருக்கிறதோ, முழு தென்னிந்தியாவிற்கு எய்ம்ஸ் மதுரையில் இருக்கும். அதே வசதியோடு மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம் 600 கோடி 650 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸுக்கு 2,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2026 மே மாசத்துல இந்த எய்ம்ஸ் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முற்றிலுமாக திறக்கப்பட இருக்கிறது. அது திறக்கப்படும் பொழுது தென்னிந்தியாவிற்கு முழுவதுமே இந்த எய்ம்ஸ், மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் தென்னிந்தியாவிற்கு முழுவதுமே பயன்பெறும். சகோதர சகோதரிகள், எத்தனை பேருக்கு இந்த எய்ம்ஸ் மதுரை மூலமாக நேரடியான வேலை வாய்ப்பு, மறைமுகமான வேலை வாய்ப்புனா 22,000 பேர் மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸ் மூலமாக நேரடியான வேலை வாய்ப்பு, மறைமுகமான வேலை வாய்ப்பு வர இருக்கிற சகோதர சகோதரர். 1967 திமுக ஆட்சியில் இருக்கு. 5 முறை மாநிலத்தில் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். மத்தியில் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. எய்ம்ஸ் பற்றி யோசிக்காதவங்க, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுக்கும் பொழுது இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை என்று வாய்ச்சவுடன் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் 30,000 கோடி ரூபாய் உங்களுடைய குடும்பம் கொள்ளையடித்திருப்பதாக மதுரையை சார்ந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். 27 மாசத்துல 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஏன் அந்த கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு 2,000 கோடி ரூபாய் எய்ம்ஸ் கொடுக்கலாமே? இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே மதுரை எம்பி, இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, அந்த எய்ம்ஸ் வேகமா கட்டி முடிக்கலாம் நீங்க நினைச்சா நீங்க கொள்ளையடிச்ச பணத்துல 2,000 கோடி ரூபாய் கொடுக்கலாம். அலங்காநல்லூர்ல சர்க்கரை ஆலையை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனா 100 கோடி ரூபாய் மதுரையில உங்களுக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படுகிறது. அதுல ஒற்றை அடிக்கிறதுக்கு அடுத்து 2 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுப்பேன். திராவிட மாடலுடைய ஊழல் செய்வதற்கு 87 கோடி ரூபாய் பேராசிலை தேவைப்படுகிறது. எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஆண்டுகள்ல 350,000 பேருக்கு அரசு வேலை உருவாக்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள். 350,000 பேருக்கு அரசு வேலை. நான் திமுகவை கேட்கிறேன், ஒரு குரூப் 4 ரிசல்ட், குரூப் 4 பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 13 மாசம் ஆகுது. 27 மாதங்கள்ல மொத்தமாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது வெறும் 2,000 அரசு வேலையை கொடுத்திருக்கீங்க. 5 வருஷத்துல 350,000 என்றால் 2 ஆண்டுகள்ல 140,000 அரசு வேலை. இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2022 ஜூன்ல சொன்னாங்க, 10 லட்சம் இளைஞர்களுக்கு 2023 டிசம்பர் முடியும் பொழுது 10 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு 540,000 இளைஞர்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பை 1 ஆண்டுகள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். டிசம்பர் 31 வரும் பொழுது மிச்சிருக்கக்கூடிய 4 லட்சம் பேருக்கும் உருவாக்கி 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். சகோதர சகோதரிகள், சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர், குறிப்பாக சௌராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஊர் மதுரை என்று சொன்னாலே நெசவு தொழிலுக்கு பெயர் போனது. எத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க நெசவாளர்களுக்கு? தனி கூட்டுறவு வங்கி 27 மாதம் ஆச்சு, ஒரு செங்கல் வச்சீங்களா? விசைத்தறி நெசவாளர்களுக்கு பள்ளி சீருடை கொள்முதல் செய்யப்படும். விசைத்தறி நெசவாளர்கள்ட்ட ஒரு சீருடைய கொள்முதல் பண்ணீங்களா? நூல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும். 27 மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு செங்கல் எடுத்து காட்டினீங்களா? சொன்ன எதையுமே செய்யல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்காமல இன்னைக்கு விருதுநகருக்கு 500 கோடி ரூபாய் செலவுல, 500 கோடி ரூபாய் செலவுல ஜவுளித்துறை பார்க் கொடுத்திருக்கார். இதன் மூலமாக இந்த பார்க் மொத்தமாக முடியும் பொழுது 2,000 கோடி ரூபாய் செலவுல 25,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை விருதுநகர் உள்ளிட்ட மதுரை வரை பிரதமர் அவர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறார். கேட்கல, சொல்லல, தேர்தல் அறிக்கையா சொல்லல பிரதமர்,
முதல் கட்டமாக 500 கோடி வந்துருச்சு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க பார்க் மொத்தமாக முடியும் பொழுது 2000 கோடி வந்திருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இங்கே தன்னுடைய குடும்பம் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்களை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு மதுரை வடக்குக்குட்பட்ட ராஜாஜி அரசு மருத்துவமனையில 2000 செவிலியர்கள் இருக்கணும் 2000 பேர் இருந்தா தான் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை ஒழுங்கமாக ஒழுங்காக இயங்கும் ஆனா இன்னைக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில 670 செவிலியர்கள் இருக்கின்றார் கிட்டத்தட்ட 1300 செவிலியர்கள் பற்றாக்குறை ஆனா ஒரு பக்கம் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு வேலை கொடுப்பதாக சொன்னீர்கள் வேலை கொடுக்கவில்லை என்று மதுரைக்கு வந்து ராஜாஜி மருத்துவமனையை பாத்தீங்கன்னா 1300 செவிலியர்கள் தேவைப்படுறாங்க ஒரு பக்கம் அரசு பள்ளியில பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார்கள் குறைவா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சென்னை வந்தீங்கன்னா 8 பரீட்சையில பாஸ் செய்த ஆசிரியர்கள் அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு வேலை கொடுப்பதாக சொன்னீர்கள் செய்யவில்லை என்று திராவிட மாடலுடைய ஆட்சியை வெறும் அறிக்கையில மட்டும்தான் சொல்வார்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் எனக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 விஷயங்கள் சகோதர சகோதரர்களே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த 3 மட்டும்தான் திராவிட மாடலுடைய சாதனையாக முகவரியாக மாறி இருக்கிறது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஏன் இந்த தொகுதிக்கு ஒரு எம்பி இருக்கார் காலையில் எந்திரிச்சோடனே மோடி புராணம் பாடுவாரு மத்தியானம் மோடி புராணம் பாடுவாரு சாயந்தரம் மோடி புராணம் பாடுவார் இன்னைக்கு ஜூலை மாசத்துல தமிழகத்திற்கு 31 டிஎம்சி தண்ணி காவிரியில வந்திருக்க வேண்டும் 31 டிஎம்சி காவிரியில ஜூலை மாசம் வந்திருக்கணும் வரல தண்ணி வரல தண்ணியை நிறுத்திட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்